ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ், அதாவது நம்மளோட பேங்க் டிரான்சாக்ஷனுக்கு போதில், அதாவது டிரான்சாக்ஷன் மோட் இருக்குல்ல, ஸோ அந்த டிரான்சாக்ஷன் மோடில் எந்த மாதிரி மோட்ஸ் எடுத்தால் நமக்கு யூஸ்ஃபுல், எந்த மாதிரி பேமெண்ட்டுக்கு எந்த மாதிரி மோட் அப்ளிகபிள் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ பேங்க்ல டிரான்சாக்ஷன் மோட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ், இந்த மூணு டிரான்சாக்ஷன் மோட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மூணு டிரான்சாக்ஷன் மோட்ஸ்ல நம்ம அனுப்புற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு போக வேண்டிய டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டிரான்சாக்ஷன் மோடை எதை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மூணு மோட்ல எவ்வளவு வந்து மினிமமா அனுப்பணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இப்போ நெஃப்ட் இருக்கு, நெஃப்ட் அனுப்பணும், ஒரு நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ஒருத்தருக்கு நெஃப்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ மினிமம் நீங்க ஒரு ரூபாயில இருந்தே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஐஎம்பிஎஸ்க்கும் நீங்க மினிமம் ஒரு ரூபாயில இருந்து பண்ணலாம், பட் ஆர்டிஜிஎஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க மினிமம் 2 lakhs டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும். இப்போ ஒரு 10,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கு நெஃப்ட் யூஸ் பண்ணலாம், ஐஎம்பிஎஸ் யூஸ் பண்ணலாம், பட் ஆர்டிஜிஎஸ் யூஸ் பண்ண முடியாது. ஆர்டிஜிஎஸ்க்கு மினிமம் 2 lakhs டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு மேக்சிமமா நான் அனுப்பணும் அப்படின்றத பாக்கலாம். இப்போ நெஃப்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவு வேணா அனுப்பலாம், அதுக்கு லிமிட்டே கிடையாது. அதே மாதிரி ஆர்டிஜிஎஸ்க்கும் வந்து லிமிட் எதுவுமே கிடையாது, மேக்சிமமா நீங்க எவ்வளவு வேணாலும் அனுப்பலாம், 10 லட்சம், 50 லட்சம், அந்த மாதிரி நீங்க எவ்வளவு வேணும்னாலும் மேக்சிமம் அனுப்பிக்கலாம். ஆனா ஐஎம்பிஎஸ்க்கு மேக்சிமம் 2 லட்சம் தான் அனுப்ப முடியும் உங்களால, அதுக்கு மேல ஐஎம்பிஎஸ்ல டிரான்சாக்ஷன் உங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு நேரத்துல அங்க போய் சேரும் அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஸோ இப்போ நெஃப்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட பெனிஃபிஷியரி அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ரியல் டைம்ல போகாது. பட் ஆர்டிஜிஎஸும் ஐஎம்பிஎஸும் ஆன் த ஸ்பாட் இப்போ பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஒரு 1 or 2 minutes வந்து உங்களோட பெனிஃபிஷியரி அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போயிடும். ஸோ உடனே பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நம்ம வந்து ஐஎம்பிஎஸ் அண்ட் ஆர்டிஜிஎஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ற டிரான்சாக்ஷனுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்கா, எந்த மோட்ல சார்ஜஸ் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎம்பிஎஸ் மோடுக்கு மட்டும்தான் சார்ஜஸ் போடுவாங்க, நெஃப்டுக்கும் ஆர்டிஜிஎஸ்க்கும் எந்த சார்ஜஸும் கிடையாது. ஸோ இது ரெண்டுமே வந்து சார்ஜ் ஃப்ரீ. ஸோ நீங்க அமௌண்ட் நீங்க எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மோடை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் மினிமமாக தான் அனுப்ப போறேன், பிலோ 2 lakhs தான் அனுப்ப போறேன் அப்படின்னா நெஃப்ட் அண்ட் ஐஎம்பிஎஸ் ஆப்ஷன் இருக்கு, எனக்கு அதுலயே உடனே போகணும் அப்படின்னா ஐஎம்பிஎஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து லேட்டா கூட போகலாம் அப்படின்னா நெஃப்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுலயே இல்லை எனக்கு வந்து சார்ஜஸ் இல்லாம வேணும் அப்படின்னா நெஃப்ட் செலக்ட் பண்ணிக்கலாம், பட் கொஞ்சம் லேட்டா போகும். பட் ஐஎம்பிஎஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா சார்ஜஸ் இருக்கும், பட் உடனே போயிடும். ஸோ ஆர்டிஜிஎஸ் அப்படின்றது கொஞ்சம் ஹை லெவல், ஸோ அது வந்து மினிமமாவே நம்ம 2 lakhs தான் அனுப்பணும். அண்ட் எவ்வளோ மேக்ஸிமம் அப்படின்றதுக்கு லிமிட் கிடையாது, எவ்வளோ வேணும்னாலும் நீங்க பண்ணலாம். அண்ட் அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. அண்ட் அந்த உடனே வந்து அங்க டெபாசிட் பெனிஃபிஷியரி அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆயிடும். ஸோ ரொம்ப டைம் எடுக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு நம்மளோட இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ்ல ஃபர்ஸ்டா நம்ம வந்து பேங்க்ல இருக்கிற டிரான்சாக்ஷன் மோட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, பிகாஸ் உங்க லைக் தான் எங்களோட என்கரேஜ்மெண்ட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.